ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது, ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. நண்பர்களே, இதான் உங்க செய்தி. ஆண்டவரை நினைத்து உங்கள் இதயம் மகிழ்வரும். நீங்க பாப்பீங்க என்னெல்லாம் வாக்குத்தத்தம் அவர் கொடுத்தாரோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும். நீங்க அனுபவிப்பீங்க அவர் இப்ப கொள்வோமா பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் நிமித்தமாய் நீ மகிழ்வாய், நீ பெருமைப்படுவாய், ஏனென்றால் நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன். அடுத்த வார்த்தைய அதுக்கு மேற்கோளோட சொல்ற பாருங்க. அடுத்த வார்த்தையை சொல்ற பாருங்க. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது, ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் கழிப்படைகிறேன். இது அண்ணாவினுடைய பாடல், அண்ணாவினுடைய ஜெபம். சாமுவேல் பிறந்ததற்காக மெலடியாய் இருந்தவர், மெலடியாய் இருந்தவள், தூற்றப்பட்டவள். நீங்க எந்த நிலையில் இது உங்களுடைய ஜெபம்? இந்த ஏன் நான் புகழ்வேன், ஏன் அவரை நான் பெருமைப்படுத்துவேன், ஏன் அவரை நினைத்து நான் கலி கூறுவேன் என்றால், அண்ணா சொல்றாங்க, நான் மலடியா இருந்தேன், ரெண்டு மனைவியர் இருக்கிறாங்க அவருக்கு, ஆனால் ஒரு மனைவிக்கு குழந்தை கிடையாது. அவரை அவமானப்படுத்துகிறார், அவரை அசிங்கப்படுத்துகிறார். உடன்படிக்கை பேடை முன்னாடி அண்ணா போய் அழறாங்க, அண்ணா போய் அழகிறாங்க, ஆண்டவரை என்ன ஆசீர்வதிங்க, ஆண்டவரை என்ன குழந்தை வாக்கி கொடுங்க. எப்படி நீங்க எல்லாம் எல்லாரும் வந்து இங்க நற்கரணி ஆண்டவர் முன்னாடி அமர்ந்திருக்கிறீர்களோ, இதேதான் அண்ணாவோட வாழ்க்கையில நடக்குது. உடன்படிக்கை பேடை முன்னாடி போறாங்க, உடன்படிக்கை பேடை முன்னாடி உட்கார்ந்து அவர்கள் அழுகிறார்கள். ஆண்டவரை ஏன் சோதிக்கிற, ஆண்டவரை என் மீது இரக்கம் கொள்ளுங்க. அன்பர்களே, நீங்கள் அதை நிச்சயம் ஆண்டவருடைய வார்த்தையை மகிழ்வீர்கள், அவர் உங்களை மகிழ செய்வார். அப்பொழுது அவருடைய வாழ்க்கையில், அண்ணாவினுடைய வாழ்க்கையில் நடந்தது உங்கள் வாழ்க்கையும் நடக்கும் என்ற வாக்குத்தத்தை இறைவன் தருகிறார். தொடர்ந்து, ஆண்டவரை போன்று தூயவர் வேறு எவரும் இலர், உம்மை அன்றி வேறு எவரும் இலர். இவர் தாங்க உங்க விடுதலை. அவரை தவிர வேறு ஒருவர் இல்ல, அண்ணா தான் சொல்றாங்க, என் ஆண்டவரை தவிர. ஏன்னா அவர் தானே எனக்கு வாழ்க்கையை கொடுத்தாரு. நான் மலடியா இருந்தேனே, ஆனால் மலடி குழந்தை பெற்றால் என்று ஆயிற்றேன். நான் தனிமையில் இருந்தனே, ஆனா எனக்கு பிள்ளை என்று ஆயிற்றே. நீங்க கவலையோடு வந்தீர்களே, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அனுப்புறேன், நீ வெளியில போக போற, நீ என்னை பெருமைப்படுத்தணும், நீ மகிழ்ந்திருப்ப, சந்தோஷமா இருப்ப, ஆனால் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, தொடர்ந்து உன்னை காக்கக்கூடியவர் நான் மட்டும்தான். நீ இறுக பிடித்துக்கொள். அதனாலதான் சாமுவேலை ஆண்டவரிடம் முழுமையாய் தார வார்த்தை கொடுக்கிறார். மிகப்பெரிய ஆளுமைக்கு உள்ளாகிறார் சாமுவேல். காரணம் என்றால், அண்ணா அந்த ஆண்டவர் இறுக பிடித்தார். நீங்க பிடிங்க அன்பர்களே. நீங்க நினைச்சதால என்னெல்லாம் வாக்குத்தத்தை உங்களுக்கு கொடுத்து அனுப்புறாரோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நடப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். வாசிங்க. நம் கடவுளை போன்ற வேறு பாறை இல்லை, இருமாப்புடன் இனி பேச வேண்டாம், உங்கள் வாயில் வீம்பு வெளிப்பட வேண்டாம். அதான் செய்தி இன்னைக்கு. அப்படின்னா அர்த்தம், நான் வாழ்க்கையை மாத்திக்கோ. ஒருவேளை உன்னுடைய பாவங்கள் தான் உனக்கு தடையா இருந்திருக்கலாம், ஒருவேளை உன் தவறுகள் தான் தடையா இருந்திருக்கலாம். தவறுகளை நீ நிறுத்திக்கோ, வாழ்க்கையை நீ மாத்திக்கோ. ஆறாவது வார்த்தை, ஆண்டவர் கொள்கிறார் உயிரும் தருகின்றார். ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் கொள்கிறாரா? ஒருவேளை நீங்க இந்த பூசைக்கு வர்றதுக்கு முன்னாடி விழுந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உயிரை தந்து அனுப்புறேன், அண்ணாவை அனுப்புறார். ஒரு ஆளுமையில் வருகிறார் சாமுவேல். ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க விழுந்தாயோ அதே இடத்துல நீ ஆள்வதற்காய் செல்கிறார். அடுத்த வார்த்தையை பாருங்க, பாதாளத்தில் தள்ளுகிறார் உயர்த்துகின்றார். ஒருவேளை நீங்க கன்ஃபியூஷன்ல, இதுவரைக்கும் என்ன செய்யறது, என்ன முடிவு எடுக்கிறது, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க தொழில் ரீதியா, உங்க உறவு ரீதியா, நீங்க என்ன முடிவு எடுக்கிறது என்று தெளிவில்லாமல் இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்ற பாருங்க, பாதாளத்தில் தள்ளுகிறார் அவர், அதே இடத்துல நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். அவரை புகழ்வோமா பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்க, ஆண்டவர் ஏழை ஆக்குகிறார் செல்வராக்குகின்றார், தாழ்த்துகின்றார் மேன்மைப்படுத்துகின்றார். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர். அந்த இந்த வார்த்தை தாங்க உங்களுக்கு, ஆண்டவர் ஏழ்மையா ஏழையாக்குகிறார், செல்வராக்குகிறார், தாத்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். குடுதி என்று அவர் ஏழைகளை உயர்த்தினார். யாரெல்லாம் ஆசீர்வாதுக்காக வந்த, எல்லாருமே ஏழை தான். ஆண்டவரின் பார்வையில் அனைவருமே ஏழையலாம். ஆண்டவர் ஏழைகளை புழுதியிலிருந்து உயர்த்துகிறார், உங்களை உயர்த்தி இருக்கிறார். ஆசீர்வாதத்தை காணுங்கள். முழந்தால் படியிட்டு மாண்பு இறங்கிதம் பெற்று இறை வல்லமையோடு இல்லம் திரும்புங்கள். அமேன்.